ஏகை சினிகளில் நம்ம பார்க்க போகிறது எந்த டாப் 10 வீடியோஸும் இல்லை, எனி அதர் ரேண்டம் வீடியோஸும் இல்லை, பட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, ஸ்பெஷலி ஃபார் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கைகளுக்கான ஸ்பெஷலான வீடியோ அது. இந்த வீடியோ ஆனால் அவங்க மட்டும் தான் பார்க்கணும்னு இல்லை, நம்மளும் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். இந்த வீடியோவில் நான் ஒரு லிவிங் லெஜெண்டை பற்றி சொல்ல போகிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, கல்கி சுப்பிரமணியம் ஃப்ரம் சகோதரி ஃபவுண்டேஷன். இவங்களை பற்றி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, அப்படி தெரியாது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். சோசியல் ஆக்டிவிஸ்ட்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். சொசைட்டியில் அதாவது சமுதாயத்தில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு மாற்றத்துக்கு போராடுறவங்க தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு பெரியார்லேருந்து காமராஜர் வரைக்கும் எல்லாருமே சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான். அதே மாதிரி இவங்களும் ட்ரான்ஸ்ஜெண்டர் சொசைட்டிக்காக போராடுற சோசியல் ஆக்டிவிஸ்ட். இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, எப்பயுமே போராடுவாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அவங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். 2011 திருநங்கைகளுக்கான ஸ்பெஷலான ஒரு படம் எடுத்தாங்க, நார்த்தகிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் இவங்க ஹீரோயின் மாதிரி நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, சர்க்கார் படத்தில் ஒரு கரல் பிடிச்சி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் இவங்க கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரியும் நினைக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு. கல்கி சுப்பிரமணியம், இவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொள்ளாச்சியில் தான் பிறக்கிறாங்க. அம்மா நார்மலாக குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கராக தான் இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ட் கல்கி சுப்பிரமணிக்கு கூட பிறந்த 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அக்கா எல்லாத்தையும் பார்த்து பெண்களை ரொம்ப மதிக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் அவங்களுக்கு உலகம்னே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ டெய்லி விடாமல் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க தான் அவங்க கிளாஸோட டாப். அவங்களுக்கு அவங்க சிஸ்டர்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்குமா, இருந்தாலுமே அவங்களுக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பசங்க தான் ஜாலியாக ஃபன்னாக அண்ட் அட்வென்ச்சரஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப காமாக இருப்பாங்க, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அட்வென்ச்சரஸாக இருக்கிற அந்த ஃபன்னாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கிற பொண்களை விட போல்டாக இருக்கிற பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க 9 வயசு வரைக்கும் அவங்க நார்மலான பையனாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட 10th வயசில் அவங்களுக்குள்ள இருந்த பெண் தன்மை வெளியே வந்திருக்கு. அவங்க வீட்டில் எப்பயுமே அவங்க சிஸ்டர்ஸ் கூட ட்ராமா போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அப்போ கூட அவங்க பெண் வேஷம் தான் வேணும்னு அழுது பிடிச்சி வாங்குவாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லிப்ஸ்டிக் மேக்கப்லாம் போட முடியும். ஸோ அதுக்காக பெண் வேஷம் தான் வேணும்னு சண்டை போட்டு வாங்கி நடிப்பாங்களாம். லேடி ரோல் பண்ணுறோம் ஸோ காமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்றைக்குமே நினச்சதே இல்லை. பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பொண்ணோட வேஷம், போரில் சண்டை போடுற மகாராணியோட வேஷங்கிற மாதிரி தான் ரொம்ப கம்பீரமான கேரக்டர் தான் வாங்கி நடிப்பாங்களாம். இதுலேருந்தே தெரியுது அவங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் அவங்க 10 வயசுலேருந்து வேலை செஞ்சது தான். ஒரு சைடு அவங்க கம்பீரமாக இருந்தாலுமே அவங்க வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து எல்லாம் சேர்த்து வச்சு லிப்ஸ்டிக்கு செயின் இயரிங்ஸ்னு பொண்ணுங்க யூஸ் பண்ணுற பொருளாக வாங்கி வச்சுப்பாங்களாம். அது ரெட் கலர் லிப்ஸ்டிக்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ ரெட் கலர் லிப்ஸ்டிக் வாங்கி அவங்க அம்மாக்கு தெரியும் ஒழிச்சு வச்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு 13 வயசு இருக்கும்போது இருந்தே பெண்களை பற்றியும் திருநங்கைகளை பற்றியும் பெருமையான கவிதைகளாக எழுதிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவங்க பேக்லேருந்து பண்டில் பண்டிலாக கவிதைகள் எடுத்திருக்காங்க. அந்த கவிதைகளை ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களோட ஜெண்டர் மாறப்போதுன்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. என்ன தான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற அம்மாவாக இருந்தாலுமே அவங்க பையன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவங்க மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னா, அவங்களை சுற்றி வெறும் பசங்களாக இருந்தால் அவங்க பையன் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பி அவங்களை ஹை ஸ்கூலுக்கு பாய்ஸ் மட்டும் இருக்கிற பாய்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாகவே ஒரு பையன் சைலண்டான கேரக்டராக இருந்தாலே நம்ம பசங்க போட்டு கலாய்ச்சி செஞ்சிருவாங்கல்ல, ஆனால் இவங்க பெண்கள் மாதிரி இருப்பாங்க. ஸோ பசங்க ரொம்ப ரொம்ப கலாய்ச்சிருக்காங்க. அவங்க அசிங்கமாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்டு விளையாடுறது, அசிங்கமாக பண்ணுறதுன்னு அவங்களை வச்சு நிறைய வேலை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டீச்சர்ட்ட போய் சொன்னா வச்சு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்காங்க. அவர் அதோட ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் கிளாஸ் பங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் பங்க் பண்ணி வெளியே போய் உட்காரும் போது தான் அப்சரான்னு இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டரை பார்க்குறாங்க. அப்சரா இவங்களோட பெரிய பொண்ணாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்சராக்கு இவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்சரா மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அப்சரா மூலியமாக கல்கி நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மீட் பண்ணி ஃபுல்லாக டிரான்ஸ்ஜெண்டராகவே மாறிட்டாங்க. அண்ட் அவங்க ஃபுல்லாக மாறினதுக்கப்புறம் 2 விஷயம் முடிவு பண்ணுறாங்க. ஒன்று, நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்லாம் கெட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 2வது விஷயம், அசுரன் படத்தில் தனு சொல்வார்ல அதே டைலாக் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, படிப்பை மட்டும்தான் இவங்ககிட்ட வந்து யாரும் எடுக்க முடியாது, ஸோ நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கு முடிவு பண்ணதுலேருந்து பசங்க என்ன தான் அவங்களை புல்லிங் பண்ணாலும், ப்ரொஃபஸர்ஸ் என்ன தான் அவங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவங்க படிக்கிறது நிப்பாட்டவே இல்லை. பேச்சுலர்ஸில் இங்கிலீஷ் முடிச்சாங்க, ஜேர்னலிசமில் மாஸ்டர்ஸ் பண்ணாங்க, அவங்க நிப்பாட்டமாக படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்படி அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது தான் மாதத்துக்கு ஒரு தடவை மந்த்லி மேகசின், அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி மேகசின் ஒன்று எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேர் தான் சகோதரி. அந்த மேகசின் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஜெண்டரோட லைஃப்பை பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருந்திருக்கு அண்ட் அது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல் ட்ரான்ஸ்ஜெண்டர் உமனாக மாறுறாங்க. தென் அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சகோதரி ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் ஆக்டிவிஸ்ட்டாக மாறுறாங்க. தமிழ்நாடு, கேரளா, முக்காவாசி சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு ட்ரான்ஸ்ஜெண்டர்ங்கிற கம்யூனிட்டி ஒன்றும் தப்பானது இல்லை, எல்லாம் கரெக்டானது, ட்ரான்ஸ்ஜெண்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட யார் என்ன தெளிவாக சொன்னாலுமே நம்ம எல்லாமே படத்தில் வரதான் நம்புவோம். எக்ஸாம்பிளுக்கு காஞ்சனா படம் வரதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஜெண்டர்ங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்களும் யோசிச்சு ட்ரான்ஸ்ஜெண்டருக்காக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ட்ரான்ஸ்ஜெண்டருக்காக போராடி இருக்காங்க. அண்ட் அவங்க கண்ணில் போடுற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஜெண்டரையும் கூப்பிட்டு சாப்பாடு, வீடு, படிப்புன்னு எல்லாமே கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இவங்க ஒரு கடவுளாகவே மாறிட்டாங்க. அதெல்லாம் விட ஒரு படி மேலே போய் ட்ரான்ஸ்ஜெண்டர் மேட்ரிமோனி, அதாவது கல்யாணத்துக்குலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களே, அந்த மேட்ரிமோனி வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஜெண்டருக்காக மட்டுமே. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ரன் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட போதுமான பணம் இல்லாதனால அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு லவ் பண்ணவும் ஆசை இருக்கு, அவங்களுக்கு லவ்வும் தேவை, அவங்களுக்கு ஒரு துணை கண்டிப்பாக தேவை. இவங்க பண்ணது என்னமோ கேட்க உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது செக்ஸ்
செக்ஸ் கேட்டகரியில் மேல் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்னு உள்ளே வந்துச்சுல, அந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற பேர் உள்ளே வந்தது காரணமே இவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் தரணும், ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஆசைப்படுறது எல்லாமே நீங்கள் உங்களை மனுஷனை மதிச்சா மட்டும் போதும், அப்படி மனுஷனை மதிக்கிறவங்க அவங்கள ஒரு பொண்ணாக ஏற்றுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அக்கா அம்மா தங்கச்சின்னு பொண்ணுங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. எப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பஸ்ஸில் வந்து ஒரு பையன் பக்கத்துலேயே பொண்ணு பக்கத்துலேயே உட்காரும் போது அவங்க கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிக்காமல் தள்ளி உட்காராமல் இருக்காங்களோ அப்போ வரைக்கும் இவங்க போராடுவாங்க. அண்ட் அடுத்த தடவை நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்து கலாய்க்கும் போது, வீடாக பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை தரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளை நிறைய பேர் யோசிச்சிருப்போம், கை காலம் நல்லா தான் இருக்குது, உலக சம்பாதிக்க வேண்டியதான் அப்படின்னு. அவங்களுக்கு வேலை கொடுக்க நம்மள நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஸோ இந்த வீடியோ தோட முடிஞ்சு கல்கியோட ஆக்டிவிட்டி மட்டும் முடியவே முடியாது. தேங்க்யூ.